வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெணாத்தூர் வட்டம் காரணாமண்டி கிராமத்தில் இருக்க எஸ்பி ஃபார்முக்கு வந்திருக்கோம். கேட்குங்கண்ணா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்கண்ணா. வணக்கம்ண்ணா, என்னோடய பேர் பாஸ்கரண்ணா. நம்ம ஒரு 5 வருஷமாக செம்மறியாட்டு பண்ண வச்சுட்ருக்கோண்ணா. பக்ரீத் பண்டிகையாக மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 1 வருஷம் ஃபுல்லாக வளர்த்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். குர்பானின்றதுக்காக நம்ம வளர்த்துட்ருக்கோம். நம்ம வந்து ஒரு 495 வளர்த்துட்ருக்கோம். நம்ம பக்ரீத் கரெக்டாக 1 மாதம் இருக்கும்போது சேல் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வேணுன்றவங்க பார்த்து எடுத்துக்குவாங்க, வியாபாரியும் எடுப்பாங்க, டேரெக்டாக கஸ்டமரும் வந்து டேரெக்டாக எடுத்துக்குவாங்க. 1 மாதம் முன்னாடி கூட நம்ம புக் பண்ணி விட்டுட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம பக்ரீத் நாளைக்குனா இன்னி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஆனால் நான் வந்து 10வது தான் படிச்சிருக்கேன், 10th தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னையில் வந்து மேஸ்திரி வேலை செஞ்சுருந்தோம். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸும் செஞ்சுருக்கோம். ஸோ அப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஊருக்கே வந்து செட்டில் ஆகிற சூழ்நிலை வந்தது. அப்போ என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணப்போ, சரி நம்ம ஏன் ஒரு பண்ணை வைக்கக்கூடாது, ஒரு ஆட்டு பண்ணை இல்லை கோழி மாடு ஏதாவது ஒன்று வைக்கலான்னு முடிவு பண்ணணும். அப்போது நம்மளுக்கு நம்ம இருக்கிற இடம் கம்மியாக இருக்குது, அதனால சரி நம்மளுக்கு ஆட்டு பண்ணை வச்சா கரெக்டாக இருக்கும்னு ஒரு நினச்சி நம்ம ஆட்டு பண்ண ஆரம்பித்தோம். இப்போ 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், நல்லா பண்ணிகிட்ருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 50 ஆடு 1st வருஷம் பண்ணோம். அப்போ 8 வருஷம் 100, அப்போ 8 வருஷம் 200, இப்போ வந்து ஒரு 500 ஆடு பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டியெல்லாம் நம்ம எடுக்கிறது வந்துன்னா சந்தையில் தான் எடுக்கிறோம். நிறையா ஆட்டுக்காரங்கிட்டையும் நிறையா கஸ்டமர்கிட்ட போய் எடுக்கிறோம். 3 மாதம் குட்டி அந்த மாதிரி எடுப்போம். குட்டி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து ஒரு 6000-7500 வரைக்கும் எடுப்போம். ஒரு குட்டி 1 வருஷம் ஃபுல்லாக வளர்ப்போம். 1 வருஷம் வளர்ந்துச்சுனாக்கா நம்ம எடுக்கிறப்ப வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 kg லைவ் வெயிட் எடுப்போம். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1 மாதம் வளர்ந்துடும். அப்போ என்ன நம்மகிட்ட லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 30-45-50-55 வரைக்கும் ஒரு அதிகபட்சம் 55 அவ்வளோதான் வரும். நம்மகிட்ட ஆவரேஜ் பார்க்கும்போது 45 அந்த ரேஞ்சு வரும் வெயிட் ஆவரேஜ் பார்க்கும்போது. அண்ணா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது பரன் போட்டு தான் இந்த பண்ணையை ஆரம்பிச்சிங்களா, இல்லை தரையிலிருந்து அப்புறமா பரன் பண்ணுங்க? இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட்டு ஷெட்டு போட்டோம். ஆனால் பரன் போடலை, தரம் மட்டும் போட்டு வச்சுருந்தோம். 4 வருஷமாக வளர்த்துட்டுருந்தோம். மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ பரன் போட்டுருக்கோம். இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன, எத்தனை ஆடுலேருந்து இந்த பண்ணையை ஆரம்பிச்சாங்க? ஆனால் ஒரு மெயின் காரணம் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு 1.5 ஏக்கர் தான் இருக்குன்னா, ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறனாலும் பசுந்தீங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு 50 ஆடு பண்ணாலும் அதிகப்படியான ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் தேவைப்படுது. கோழி பண்ணை வைக்கலானாலும் அதுலேயும் நிறைய டிசீஸ் ப்ராப்ளம் இருக்குது, சில டைமில் நிறைய பிரச்சனை வருது. சரி நம்ம ஆட்டு பண்ணை பண்ணலாம், இருக்கிற இடத்துக்கு அது அதான் மேட்ச் ஆகும் சொல்லிட்டு ஆட்டு பண்ணை வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். இதுதான் காரணம்னா நம்ம இப்போ நிறைய பண்ணைகளில் பார்த்தோன்னா இனப்பெருக்கம் பண்ணி விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பக்ரீத்துக்காக வளர்க்குறது என்ன காரணம்? கண்டிப்பாண்ணா, இனப்பெருக்கனாக்கான்னா மேய்ச்சல் முறையில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது செட் ஆகும். ஏன்னா நம்ம கொடுக்குற ஃபீடு காஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் பண்ணுறதுக்கு தீவன செலவு கிடையாது, அதனால் அவங்க செட் ஆகும். நம்ம வந்து இங்கே வச்சு பண்ணோம்னாக்கா தீவன செலவு, அது போடுற குட்டிக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ண முடியாதுண்ணா, அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நம்மக்கிட்ட வந்தோன்னா 2 குட்டி போகிற ஆடு கூட வந்தாக்கா நம்ம நல்லா தான் ஃபீடு கொடுத்தாலும் ஆடு நல்லா கொழுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் குட்டி ஒரு குட்டி தான் போடும். 4 குட்டி போகிற ஆடு கூட நம்மகிட்ட வந்தாக்கா ஒரு அந்த ஒரு ஈரத்துக்கு மேலே போச்சுன்னா ஒரு குட்டி தான் போடுது, அதனால் நம்மளுக்கு அது கட்டுக்குட்டியாக வரலாம். அதனால் நம்ம கெடாக்குட்டியாக வாங்கி பண்ணிட்டுருக்கோம். இப்போ பரன்மேல் வளர்க்குற முறைகள் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் பண்ணுற ஆடு சரி வராதுன்னு சொல்கிறீங்க? சரி வராதுன்னு எனக்கு என்னுடைய கருத்துக்கு, நான் வச்சு அதெல்லாம் பார்த்துட்டேன்னா ஆட்டு பண்ண வைக்கணும்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் 3 விதமாக பண்ணணும். நம்மகிட்ட 4 பாட்டு இருக்குது. 4 பாட்டில் வந்து 2 பாட்டு செம்மறி கடாய் வளர்த்தோம். 1 பாட்டில் வந்து வெள்ளாட்டு கடாய் மட்டும் வாங்கி அது தனியாக பண்ணோம். 1 பாட்டில் வந்து வெள்ளாடை வந்து தாயாடு வச்சு பண்ணோம். இது மூணுத்தையும் 1 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணோம். இதில் எது நம்மளுக்கு லாபகரமாக இருக்குதுன்னு கணக்கு பண்ணி பார்த்ததில் நம்ம கிடாக்குட்டி பண்ணுறது தான் லாபகரமாக இருக்குது. அதனால் அந்த 2 ஆப்ஷனை விட்டுட்டு நம்ம இது கிடாக்குட்டி வளர்த்து மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெள்ளாடும் வளர்த்துருக்கீங்க, நீங்கள் செம்மறியாடும் வளர்த்துருக்கீங்க. ஆமாம், இதை செம்மறியாடு மட்டும் தேர்ந்தெடுக்க காரணம்? ஆனால் வெள்ளாடு வந்து மாதம் லைவ் வெயிட் வந்து 2 கிலோ தானே இருக்குது. என்ன தான் நம்ம போனால் அந்த கொடியாடுனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம ஏரியாவில் கொடியாடு கிடையாது சொல்கிறாங்க, கொடியாடு 4 கிலோ கூட வருதுன்றாங்க. நம்ம ஊரில் வந்து சேலங்கருப்பு தானா, சேலங்கருப்பு வந்து சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் திருநாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இருக்காது, ஆடுங்க மீடியமாக தான் இருக்கும். 2 கிலோ தானே லைவ் வெயிட் ஏறுது. அதே அதுவும் 1 கிலோ தான் சாப்பிடுவோம், அதே செம்மறியாக 1 கிலோ தான் சாப்பிடுவோம். ஆனால் செம்மறி வந்து 4 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் மாதத்துக்கு. அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம செம்மறி சாப்பிடுவோம். இப்போ வந்து பரன்மேல் வளர்க்குறது நல்ல முறைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது நல்லா தான்? நான் இப்போ மேய்ச்சல் முறை தாயாடு வச்சு பண்ணவும் நல்லா இருக்குண்ணா. மேய்ச்சலில் இதுவும் பண்ணலாம்ண்ணா. நம்ம நடக்க விடும்போது நானாக்கா வெயிட் கெயின் வந்து குறையுதுண்ணா மேய்ச்சலில் போகும்போது. அதனால் வந்து நம்ம இப்போ ஃபார்ம் டைப்பில் பண்ணும்போது நம்ம கொடுக்குற அடர் தீவனத்துக்கு வந்து நடக்காமல் இருந்தால வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். அதை தான் நான் வேறு நல்லா பேசுவேன். உங்கள் பண்ணையில் இந்த ஆடுகளுக்கு தீவன முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாண்ணா, நம்ம வந்து 1 நாளைக்கு 4 டைம் கொடுக்குறோம்ணா தீவனம். காலையில் வந்து அடர் தீவனம் கொடுக்குறோம்ணா. நம்ம மக்காச்சோளம், நம்ம சேலத்துலேருந்து தானியம் வாங்குறோம், பல வகை தானியம் வாங்குறோம். அதை விட புட்டியெல்லாம் நம்ம அங்கே வந்து சேலத்தில் வந்து தானிய ஐட்டம் வாங்குறோம். நம்ம லோக்கல்லேருந்து மக்காச்சோளம் வாங்கிக்கிறோம். அரிசி இதெல்லாம் வந்து நம்ம லோக்கலில் நெல் எடுத்து நம்மளே வந்து நெல் குத்திக்கும், நெல் குத்தி அரிசி தவிடு ஒன்றா சேர்த்துவோம். இதுதான் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்து மதியம் வந்து ஒரு 12 மணி போல் கள்ளக்குடி கொடுப்போம். அடுத்தது மூடி 4 மணிக்கு வந்து கிரீன் சூப்பர் நேப்பர் கொடுப்போம்.
அடுத்த நைட்டு வந்து மவுடி அப்பா போல அடைஞ்சி வந்தான். இந்த முறையில் தான் நம்ம கூப்பிட்டுருவோம். தண்ணி வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கு, தண்ணியில் புண்ணாக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பச்சை தண்ணி மட்டும்தான். புண்ணாக்குலாம் போட்டோம்னா என்னன்னா, நம்ம கெடா வளர்கிறதால என்ன ஆகுதுனா, நம்ம 3 மாதம் வளர்க்குறவங்களாம் கொடுக்கலாம், நான் புண்ணாக்கு தண்ணி கொடுக்கலாம் தப்பு இல்லை. நம்ம 1 இயர் பண்ணுறதால என்னன்னாக்கா, ஒரு கொஞ்சம் அது வயசு ஆக ஆக வந்து சண்டை அதிகமாக போடணும். புண்ணாக்கு தண்ணி கொடுக்கும்போது அது அதுக்கு இன்னும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக போடுதுண்ணா. இப்போ அது வந்து தோணும், சண்டை போடுறதுக்கு தானே தோணும். புண்ணாக்கு சேரும் போது, கொழுப்பு சேரும் போது சண்டை போகிறது அதிகமாக தோணுண்ணா. அதனால் வந்து அந்த புண்ணாக்கு நம்ம போடுறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பருப்பு ஐட்டம் தானே. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நல்லா பருப்பு ஐட்டத்தில் இருக்குது, வயிற்று கணிக்கு நல்லாயிருக்கு. புண்ணாக்கு வந்து வயிற்று வரும், ஆனால் அந்த 3 மாதம் வளர்க்குறது வந்து செட் ஆகும், நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு செட் போதும். அது இப்போ அடர் தீவனத்தில் என்னென்ன கலந்து போடுறீங்க? அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து நான் மக்காச்சோளம்னா 40% மக்காச்சோளம்னா, ஒரு 100 கிலோ இருக்குதுனாக்கா 60 கிலோ வந்து பருப்பு ஐட்டம்னா, 75 கிலோ நான் பருப்பு ஐட்டம், 25 கிலோ புட்டுண்ணா கொழும்பு, அதாவது தோரந்தூசி கல்லு இல்லை கல்லை புட்டு இது வேணாலாம், 75 கிலோ 75 கிலோவில் வந்து மக்காச்சோளம் வந்து மக்காச்சோளம் சேலத்துலேருந்து நம்ம பருப்பு ஐட்டம் வாங்கினா. பருப்பு ஐட்டம் எப்படின்னாக்கா, நம்ம சமையலுக்கு எடுக்கிற பருப்பு போக மீதி வேஸ்டேஜ் இருக்குது இல்லைன்னா, இந்த அரைப்பருப்பு கால் பருப்பு அந்த மாதிரி இருக்குதுன்னா, அந்த பருப்பு ஐட்டம் வந்து அது நம்ம அங்கேருந்து வாங்குறோம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிறோம். 100 கிலோவுக்கு வந்து 75 கிலோ மக்காச்சோளம் பருப்புனா, 25 கிலோ வந்து புட்டு ஐட்டம்னா, அந்த பார்மலாவில் கொடுத்துட்டுருக்கோம். உலர் தீவனங்கள் என்னென்ன குடி? உலர் தீவனம் வந்து கள்ளக்குடி தானா, நம்ம எப்பயுமே கள்ளக்குடி தானா. நம்ம வருஷத்துக்கு வந்து 40 ஏக்கர் 50 ஏக்கர் அப்படி கள்ளக்குடி வாங்குவோம். கிடைக்கிறதுல எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அந்தந்த அந்த ஒரு மாதம் அந்த சீசன் இருக்குது, அந்த டைமில் வந்து ஒரு 40-50 ஏக்கரை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு 2000 கட்டு 2500 கட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் 1 வருஷத்துக்கு. அது கரெக்டாக இருக்கும். இந்த பண்ணை வந்து எவ்வளோ முதலீட்டில் ஆரம்பிச்சிங்க? கண்டிப்பாகண்ணா, முதல்ல வந்து நான் ஒரு என்கிட்ட ஒரு 7 லட்சரூபா தான் இருந்ததுண்ணா. இருந்த காசுக்கு செட்டை போட்டுட்டுனா, ஆடு வாங்குறது என்கிட்ட காசு கிடையாது. வெளியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி தானே பண்ணிகிட்ருக்கோம், இன்ன வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து தப்பான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம கிட்ட முதலீட்டு காசு இல்லை, வேறு வழி இல்லைன்றதால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஏன் கடன் வாங்கி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த கோயிலில் வந்து பின் வாங்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம முதல்ல வந்து ஷெட்டு போட்டோம். ஏன்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போடுவாங்க, ஒரு 50 ஆடு வாங்கி வைப்பாங்க, நிறைய டைம் ஃபஸ்ட்டில் லாஸ் ஆகும், அது கோயிலே வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி போகக்கூடாதுன்றதுக்கன்றதுக்காக முதல்ல வந்து நம்ம இருக்கிற காசு ஷெட்டு போட்டோம். ஷெட்டு போட்டோம்னா நம்ம அந்த பின் வாங்க மாட்டோம், அந்த ஒரு டைம் லாஸ் ஆனாலும் பின் வாங்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இருக்கிற காசு வந்து ஷெட்டு போட்டோம். அப்புறம் கடன் வாங்கி தானே நம்ம கோயில் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த ஆடுகளுக்கு பசுந்தீவனம் எவ்வளோ ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்கேன்? நான் பசுந்தீவனம் வந்து நம்மளுக்கு 1 ஏக்கர் தானே போட்டிருக்கோம். இதிலே வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 40 சென்ட் வந்து சூப்பர் நெப்பேர், மீதி வந்து ஒரு 40 சென்ட் வேலி மசால், ஒரு 20 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்பரி அப்படி போட்டுருக்கோம்ண்ணா. நம்ம என்ன தான் வேலி மசால் மல்பரி போட்டாலும் அடதீவனம் போட்டால் தான் வெயிட் கெயின் வருது. அதனால் வந்து நம்மளுக்கு அதோட டன்னேஜ் பார்த்தீங்கன்னா, வேலி மசாலும் மல்பரியும் வர நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கணுமா. சூப்பர் நெப்பர்னா உங்களுக்கு தனியாக அதிகமாக கிடைக்கணும். அதனால் நம்ம ஆடு அதிகமாக பண்ணுறதால இப்போ வேலி மசால் மல்பரியெலாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே சூப்பர் நெப்பர் தான் பண்ணோம். சூப்பர் நெப்பர் இல்லை மக்காச்சோள நெப்பர், ரெண்டுமே ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ரெண்டு தானே போட்டுருக்கோம், நெப்பியர் வாங்கி தான் போட்டுருக்கோம். ஒரு சில பண்ணையாளர்கள் வந்து கடைசி 3 மாதத்துக்கு மட்டும் அந்த அடர் தீவனம் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பண்ணையில் எப்படி நான் பண்ணுறீங்க? நான் அதான் 4 வேலை கீட்டு கொடுக்கலையாண்ணா. நம்ம என்னன்னாக்கா, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 1 வேலை மட்டும் அடர் தீவனம் கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 200 கிராம்லேருந்து அப்படியே மாதம் மாதம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வருமா, ஒரு முத மாதம் ஒரு 1/2 கிலோனாக்கா, அடுத்த மாதம் 300, அப்படியே அடுத்த மாதம் 350, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். கடைசி 3 மாதம் இருக்கும்போது 2 டைமாக கொடுக்கணும், காலையில் 1/2 கிலோ சாயந்தரம் 1/2 கிலோ, அந்த 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 அதை கணக்கு பண்ணி கொடுக்கணும். இந்த 450 ஆடுகளுக்கு எவ்வளோ அடர் தீவனம் வெளியில் இருந்து வாங்குறீங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுது? ஆனால் நம்மளுக்கு இப்போ கடைசி டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்கு 1 கிலோ கொடுக்கணும். 1 கிலோனும்போது நம்மளுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆட்டுக்கு வந்து 1 கிலோ வந்து 26 ரூபா கணக்கணும். ஒரு நாளைக்கு 26 ரூபா அந்த நம்ம எல்லாமே ஆவரேஜ் பண்ணும்போது, நம்ம வெளியில் வாங்குறது நம்ம லோக்கலில் வாங்குறது எல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணால் ஆவரேஜ் வந்து 26 ரூபா 1 கிலோ வரணும். ஒரு நாளைக்கு வந்து 26 ரூபானா ஒரு ஆட்டுக்கு செலவுணும். இந்த 450 ஆடுகளுக்கும் பராமரிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கும்? 3 பேருண்ணா. நம்மளுக்கு வேலைக்கு வந்து ஒருத்தர் இருக்காரு, நானும் எங்கள் என்னோடய ஒய்ஃப், 3 பேர் கண்டிப்பாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை தைக்கிறாரு. 3 பேர் கரெக்டாக இருக்கும். அதே பறன் இருக்கிறதால இப்போ பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி பறன் இல்லாதப்பெல்லாம் 300 ஆடு அப்படி தான் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். கீழே வந்து கிளீனிங் வந்து 2 டைம் கிளீனிங் பண்ணணும், கீழே சாயந்தரம் காலையில் 2 டைம் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னன்னாக்கா, நம்ம கிளீனிங் வேலை இல்லைனா அது ஒரு வேலை மிச்சமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இந்த கடலைக்கொடி இதை தவிர்த்து வேறு எதனா உலர் தீவனம் தரீங்களா? உலர் தீவனம்னா நம்மளுக்கு சீசனில் வந்து கிடைக்கணும், முழுஞ்சு போட்டு பாசி பயிர் கொடின்னு சொல்லுவோம், நம்ம ஏரியாவில் கிடைக்கும் பாசி பயிர் கொடி. இது வந்து கிடைக்கிறப்ப சீசன் அப்போ கிடைச்சிச்சுனா வாங்கி வச்சுக்குவோம், இல்லைனாக்கா கடலைக்கொடி தானா. அது ஒரு சில டைம்ல சோளத்தட்டு அந்த சீசனில் இருந்தனாக்கா சோளத்தட்டு போடுவோம். இப்போ ஒரு சில பண்ணையாளர்கள் வந்து வைக்கோல வந்து ஸ்டாக் வச்சு அதை வந்து அரைச்சி போடுறாங்க, அதையும் சாப்பிடுது. அது மாதிரி உங்கள் பண்ணையில் கண்டிப்பாக நம்மளும் போட்டிருக்கோம்ண்ணா. இல்லாத பட்சத்தில்ண்ணா, இல்லாத கள்ளக்கொடியும் இல்லை, நம்மளுக்கு சோளத்தட்டும் இல்லை,
எதுவுமே வந்து எதில் அப்படி வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லை இந்த டைமுக்கு அப்படின்னாக்கா, அப்போ அந்த டைம் மட்டும் வக்கீல் போடணும். அது இருக்கிறப்ப போட மாட்டாங்க, ஏன்னா வக்கீல் வந்து வைட் கெயின் அந்த அளவுக்கு வராது. இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரும்போது வக்கீல் போடணும், நம்மளும் போட்டிருக்கோம். இப்போ கடலைக்குடிலாம் சாப்பிடும்போது அந்த எடை கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துங்களா? கண்டிப்பாக நான் கரெக்டானாக்கா நம்மளுக்கு கடலைக்குடி மட்டும் போட்டோம்னாக்கா ஒரு 3 கிலோ தானே வைட் இன்க்ரீஸ் ஆகும், 2.5 to 3 கிலோ தானே வரும். அடர் தீவனம் வந்து கம்மியாக போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அடர் தீவனம் 1 கிலோ ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 4 கிலோ வரும்ணா. கடலைக்குடின்றது நம்ம ஒரு பகுதி தானா, அதனால் வந்து அதை மட்டுமே போட்டாலும் வைட் வரும்னு சொல்ல முடியாதுண்ணா. ஒரு அதுக்கு நம்ம கொடுக்குறப்ப ஒரு உலர் தீவனம் கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வருது இல்லையா, அதனால் நம்ம அது கொடுக்கணும். நான் ஒரு பண்ணையோட வளர்ச்சிக்கு வந்து நோய் பராமரிப்பு வந்து மிக மிக அவசியம். அது நம்ம பண்ணையில எப்படி நான் பண்றீங்க? கண்டிப்பா நான் நம்மளும் இந்த 5 வருஷத்துல நிறைய அனுபவம் கத்துட்டேன், நிறைய பிரச்சனைங்க நிறைய நோய் எல்லாம் பாத்துட்டேன்னா, ப்ளூ டங்ல இருந்து பிபிஆர்ல இருந்து நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பேசிக்கா என்னன்னா, ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே பிபிஆர் தடுப்பூசி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அனுபவம் இல்லாம பிபிஆர் தடுப்பூசி போடாம வாங்கிட்டு வந்த உடனே போடாம பிபிஆர்லாம் வந்து நிறைய உயிர் லாஸ் ஆயிருக்குண்ணா. இப்போலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம்னாக்கா பிபிஆர் மருந்து வாங்கிட்டு தானே நம்ம ஆடியோ வாங்குவோம். வாங்கிட்டு வந்தோம்னா வாங்கிட்டு வந்து அன்றைக்கே போட்டுருந்தோம் பிபிஆர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை ஒட்டு வர பிரச்சனை சளி பிரச்சனை ஒன்று. அந்த மழை டயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் ப்ராப்ளம் மாதிரி ஒட்டுனா, நிறைய நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்ம நிறைய ஆளுக்கு நிறைய பண்ணைகள் மாதிரி ஒட்டுனா லங்ஸ் ப்ராப்ளம் ஒட்டுனா, மூச்சு இழுக்கிற மாதிரி வரும் சளி அதிகமாகிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதை விட்டு என்ன நம்ம ஏரோவில் அம்மை பிரச்சனை அந்த மாதிரிலாம் கிடையாது. மெயின் வருது நம்ம ஏரோவில் பிபிஆர் தானே, அது விட்டால் வேறு எதுவும் பிரச்சனை வரதுலாம். என்னென்ன தடுப்பூசிகள் நான் போடுறீங்க? நம்ம பிபிஆர் மட்டும் தானே போடுறோம், பிபிஆர் மெயின் பிரச்சனை அதுதான். ஈட்டி பிரச்சனை கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரது கிடையாது, அந்த அளவுல வரது கிடையாது, அதனால ஈட்டி கூட போடுறதுலாம். தடுப்பூசின்னு பார்த்தா பிபிஆர் மட்டும் தானே போடுறோம். இந்த வாய்க்கோமாரி கால் கோமாரி அதெல்லாம் வருது இல்லைண்ணா? அதுல வந்து மேய்ச்சல் இருக்கும்போது அதெல்லாம் வரும்ண்ணா, நம்ம வந்து மேய்ச்சல் போறது கிடையாதுண்ணா, நம்மளுக்கு பண்ண டைப் எல்லாம் இருக்குது, அதனால வந்து அந்த பிரச்சனை வரதுலாம் நம்மளுக்கு வாய்க்கோமாரி கால் கோமாரி. அதுவும் இப்போ கால் கோமாரி தரையில வளர்க்குறப்போ வந்துருக்குண்ணா, பரன் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இல்லைண்ணா நம்மளுக்கு கால் கோமாரி. இப்போ குளர்புழு நீக்கம் எத்தனை மாதத்துக்கு டைம் பண்ணுறோம்? கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடர் தீவனம் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 நாளுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்படியே கொஞ்சம் நம்ம விற்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குற மாதிரி வரும், ஏன்னா 1 கிலோ கொடுப்போம் இல்லைங்களா. நம்ம அடர் தீவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தானே அந்த டைம் வந்து மாறணும் நம்ம டிவைனிங் பண்ணுறது. கம்மியாக கொடுக்குறப்ப 2 மாதம் தான், அதிகமாக கொடுக்கும்போது மாதம் மாதம் பண்ணிவாங்க. அந்த கடைசி 3 மாதத்தில் வந்து மாதம் மாதம் குளர்புழு நீக்கம் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் மாதம் மாதம் பண்ணுவோம், அப்போதான் வந்து அது கரெக்டான ஒரு வைட் கெயின் கரெக்டாக வரும். இது லிவர் டானிக் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குது? நம்ம குடல்புழு நீக்கம் மருந்து கொடுக்கும்போது அந்த 1 நாள் கேப் விட்டுட்டு 1 வாரம் கொடுக்கணும் எப்பவுமே. கம்பல்சரி எப்போல்லாம் நம்ம குடல்புழு கொடுக்குறோமோ அந்த டைம் மட்டும் கொடுக்கணும், மற்ற இடையெல்லாம் கொடுக்கணும். கால்சியம் பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு 1-3 மாதம் இருக்கிற டைம்ல அந்த டைமில் வந்து மாதத்துக்கு 1-7 நாள் கிடைக்கும், 1 வாரம் கண்டினியூஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த ஆடுகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது? ஆனால் மெயினாக வர பிரச்சனை பிபிஆர் தான். நம்ம 2 வருஷம் பார்த்துட்டுனா நம்மளுக்கு வர பிபிஆர் தானே மெயின் பிரச்சனை. அது நம்ம தடுப்பூசி போட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைண்ணா. அதை விட்டால் நம்மளுக்கு மழை சீசனில் கோமாரி வரும்னா, நம்மளுக்கு பரணம் இருக்கிறதால நம்மளுக்கு மெயின் கோமாரி இப்போ அந்த பிரச்சனை வரதுண்ணா. நம்ம தடுப்பூசி பிபிஆர் போட்டால் நோய் பிரச்சனை எதுவும் வராதுண்ணா. அதை விட்டால் நம்மளுக்கு சளி பிரச்சனை வரும்னா, சளி வந்து மழை சீசனில் வரும்னா, அது அதான் லங்ஸ் ப்ராப்ளம் மாதிரி வரும்னா, ஒரு சிலதுக்கு வரும். அதுக்கு தான் நம்மளுக்கு மருந்து இருக்குண்ணா, டாக்டர் நம்ம டாக்டர் அட்வைஸ் படி நம்ம வந்து கொடுத்து அது கொடுப்போம். கிடையாது இந்த உங்கள் பண்ணையில் குட்டிகள் இறப்பு இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் இருக்குது? கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறணும். சில டைமில் வந்து ஒரு 5% அந்த அளவுக்கு உயிரிழப்பு வரும், சில டைமில் 10% கூட வரணும், நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற சைஸை பொறுத்து தானே, சின்னதாக எடுத்தோம்னா கொஞ்சம் இழப்புகள் அதிகமாக வரணும், கொஞ்சம் பெரு சைஸ் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு கம்மியாக வரும். எந்த நோயெல்லாம் அதிகமாக குட்டிகளுடைய உயிர் கண்டிப்பாக மே பிபிஆர் தானே. பிபிஆர் நம்ம தடுப்பூசியே போட்டாலும் வருதுண்ணா, இந்த வருஷம் நம்ம தடுப்பூசி போட்டோம், ஆனாலும் சீசன் அந்த வரும்போது கண்டிப்பாக பிபிஆர் திருப்பி வந்ததுண்ணா. ஆனால் தடுப்பூசி போட்டதால வந்து நோயோட தாக்கம் இருந்தது, உயிரிழப்பு கம்மி தான். ஒரு குடும்பமாக இந்த பண்ணையை வந்து பராமரிக்கிறீங்க? கண்டிப்பாக இதை வந்து செய்யும் போது அந்த வருமானம் கரெக்டாக இருக்குங்களா, போதுமானதாக இருக்குங்களா இந்த பண்ணையை பராமரிக்கிறதுல? கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குண்ணா. நம்ம வெளியில் வேலைக்கு போனாக்கா நம்ம என்ன சம்பளமோ அந்த அளவு தான் நம்மளுக்கு இப்போ கிடைக்குதுண்ணா. இன்னொரு காரணம்னா நம்மளுக்கு சொந்த காசு முதலீடு இல்லைண்ணா, அதனால் வந்து நம்மளுக்கு லாபம் வந்து கம்மியாக இருக்குண்ணா. இன்ட்ரெஸ்ட்டு வாங்கி பண்ணுறதால நம்மளுக்கு வர லாபத்தில் 75% இன்ட்ரெஸ்ட்டே போயிடுதுலாம். அதனால் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் யார் பண்ணாலும் அவங்களுடைய முதலீடு வந்து சொந்த காசாக இருந்தாக்க பிரச்சனை இல்லைண்ணா, லாபம் நல்ல லாபமாக இருக்குமா. கண்டிப்பாக இப்போ புதிதாக ஒரு பண்ணையாளர் வந்து ஆடு வளர்க்கணும்னு விரும்பி வர்றாருன்னா அவர் எத்தனை ஆடுலேருந்து ஆரம்பிக்கலாம், எவ்வளோ முதலீடு போடலாம்? கண்டிப்பாக நான் முதலீடுன்றது இல்லைனா எண்ணிக்கை தானே, ஆடு எண்ணிக்கை தானே. ஒரு 50 ஆடு தானே, அதிகபட்சம் 50 தானே, அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுண்ணா. 50 ஆடு பண்ணோம்னாக்கா அதிலே நம்ம அனுபவம் கற்றுக்கலாம்ண்ணா, ஒரு பேட்ச் 2 பேட்ச் எடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக 500 ஆடு கூட பண்ணலாம்ண்ணா. 50 ஆடு அதிகபட்சம்ண்ணா,
அதுவும் தைரியமா பண்ணணும்ண்ணா, தைரியம் இல்லாமல் பண்ணக்கூடாதுண்ணா. இந்த இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மனதைரியம் அதிகமாக வேணும்ண்ணா. ஒரு ஆடு ஒரு ரெண்டு ஆடு உயிர் இறக்குதுனாக்கா பயப்படக்கூடாது, கொஞ்சம் தைரியமா இருக்கணும். ஆனால் இந்த 450 ஆடுகளுக்கு எவ்வளோ முதலீடு நீங்கள் பண்ணுறீங்க, அந்த முதலீடு உங்களுக்கு கரெக்டாக எடுக்க முடியுதுங்களா? கண்டிப்பாண்ணா, 450 ஆடுன்னு போது முதலீடு பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு 35 லட்சம் ரூபா வேணும்ண்ணா ஆடு வாங்குறது மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தீவனத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா வேணும். இந்த ஒரு வருஷம் மெயின்டெனன்ஸ் 25 ஒரு 35 இது ரெண்டு சட்டம்தான் எந்த அத்தனை முதலீடு. இது அது வந்து லாபம்ன்றது வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுண்ணா. நம்ம எதிர்பார்க்குற வெயிட் வரும், சில டைமில் எதிர்பார்க்குற வெயிட் வராது, அதை பொறுத்து தானா. எல்லாமே ஒரே மாதிரி வெயிட் வந்தாலும் நல்லாயிருக்குண்ணா. சில வந்து 45 வரும், சில ஒரு சில டைம்லாம் வந்து நம்மளுக்கு 30 கிலோவிலே லைஃப் வெயிட்ணுண்ணா ஒரு வருஷம் வளர்த்து கூட. அந்த மாதிரி வரப்போ தான் நம்மளுக்கு லாபம் பண்ணாரு. லாபம்ன்றது சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு 5000 ரூபாய் கண்டுபிடிக்கலாம்ண்ணா. நோய் எந்த அளவுக்கு வருதோ அதை பொறுத்து தான், நோய் கம்மியாக இருந்ததுனாக்கா 5000 ரூபாய் கண்டுபிடிக்கலாம்ண்ணா. நோய் வந்து அதிகமாக இருக்குனாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ உயிர் இருப்பாவதோ அந்தளவுக்கு அந்த லாபத்தில் வந்து குறைஞ்சிடணும். இதுதானா விஷயம். இந்த செம்மறியாட்டு கழிவுகளை வந்து என்னென்ன பண்ணுறீங்க? சேல் பண்ணிடுறேண்ணா கண்டிப்பாக. நம்ம கேரளா சைடு கேட்பாங்கண்ணா, நம்ம காஃபி தோட்டத்துக்கு தென்னந்தோப்பு பாக்கத்தோப்புலாம் கேட்பாங்கண்ணா. அவங்க மூட்டை கணக்கில் எடுத்துக்கிறாங்கண்ணா. அதுவும் நம்ம லோக்கல்லையும் நம்ம டிப்பர் கணக்கு யூனிட் கணக்கு எடுப்பாங்கண்ணா. யூனிட் வந்து 3000 ரூபாய். இங்கே லோக்கலில் யூனிட் வைக்கும்போது எவ்வளோ விற்கிறீங்க? யூனிட் வந்து 3000 ரூபா விற்கிறோண்ணா லோக்கலில் விற்கிறது. அவங்க வெளியில் பேக்கில் எடுக்கிறவங்க வந்து 2 ஐட்டம் எடுக்கிறாங்கண்ணா. சிமெண்ட் பேக்கில் எடுக்கிறவங்க வந்து சிமெண்ட் நம்ம நார்மலாக சிமெண்ட் வருது இல்லைங்களா, அந்த பேக்கில் எடுக்கிறவங்க வந்து 50 ரூபான்னு எடுக்கிறாங்கண்ணா. 50 கிலோ கோணியில் எடுப்பாங்கண்ணா, மைதா கோணின்னு சொல்லுவாங்க பை, அதில் எடுத்தாங்கன்னா 100 ரூபாண்ணா ஒரு கோணி. இந்த 450 ஆட்டுக்கும் ஆட்டோட முதலீடு, தீவன செலவு, உலர் தீவன செலவு, ஆள் கூலி இதெல்லாம் போக உங்கள் உழைப்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போக வந்து உங்களுக்கு ஒரு எத்தனை சதவீதம் வந்து வருமானமாக கிடைக்கும்? சதவீதன்றதை விட நான் ஒரு ஆட்டுக்கு வந்து 5000 ரூபாய் லாபம் வரும்ண்ணா. 4500 to 5000 ரூபாய் வருண்ணா. இதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் போயிட்டான். அது போக மீதி இருக்கிறது வந்து ஒரு 1500 to 2000 ரூபாய் தான் நம்ம லாபம். அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாக்கா அந்த 5000 ரூபாய் முழுக்காவே ஃபுல்லாகவே லாபம் தாங்கண்ணா. நம்மளுக்கு முதலீடு இல்லாததால நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கி பண்ணுறதால அதில் நம்மளுக்கு லாபம் குறைஞ்சிருக்கும். அந்த பண்ணையோட நீள அகலம் எவ்வளவு? இந்த பண்ணை ஷெட்டு போகிறதுக்கு மட்டும் அமைக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கு? கண்டிப்பாண்ணா, இது பண்ணை பார்த்தீங்கன்னாக்கா பறன் இருக்கிறது மட்டும் நான் 80 to 37 நீட்டு வந்து 80 அடி, அகலம் வந்து 30 அடிண்ணா. இதை 4 பாட்டாக தத்துருக்கோம். அதே கீழே ஓப்பன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 மடங்குண்ணா. நம்ம அதே 80 அடிக்கு வந்து 60 அடி 70 அடி அந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் இருக்கலாம், 2 மடங்காக இருக்குது. இது செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொத்தம் ஒரு 25 லட்சம் ரூபா அப்படி ஆயிருக்கும். இது வந்து நம்மளே பண்ணதால அவ்வளோ கம்மியாக இருக்குண்ணா. இதே வேற ஒருத்தருக்கு ஒரு கான்ட்ராக்டாக பண்ணி கொடுக்கணும்னாக்கா இன்னும் அதிகமாகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நாங்களே செஞ்சோம். ஏன்னா நான் மேசை வேலை செஞ்சாலும் வந்து வெல்டிங் எல்லாம் நாங்களே பண்ணுவோம், எல்லாமே நம்மளே பண்ணதுண்ணா சொந்த முயற்சி தான். இதோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கீங்க. பெரும்பாலும் பண்ணையாளர் வந்து இந்த சவுக்கு இதை தான் ரீப்பர் தான் அடிப்பாங்க. இதை பிளாஸ்டிக் போடுறதுனால காரணம் இதுனா மரம் வந்து போட்டிங்கனாக்கா குறிப்பிட்ட காலத்துலேயே கொஞ்சம் உளுத்தாம 4-5 வருஷத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆகணும். அதே மாதிரி என் நான் நிறைய பேர்த்த கேட்டுட்டேன்னா ரீப்பர் போடுறவங்க வந்து என்ன பண்ணாலும் வாத்து ஒரு டைம் வந்து மேலே க்ளீன் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப்பில் வந்து கரெக்டாக எல்லாமே கீழே போக மாட்டேங்குமா. இது வந்து சின்ன சின்ன கேப்பாக இருக்கிறதால வந்து மேலே நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலைன்றதே கிடையாது. அது ஒரு வருஷம் ஆகுதுன்னா ஒரே நாள் கூட நம்ம தொடப்பும் போட்டோ இல்லை இது பண்ண க்ளீன் பண்ணதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது கீழே போயிடலாம். ரீப்பர் போடும்போது என்ன பண்ணாலும் வாரத்து ஒரு டைம் க்ளீன் பண்ணுற வேலை வருதுண்ணா மேலே, அதனால தானே. அதே மாதிரி மழை டைமில் வந்து அது போகிற ஈரின் வந்து மரம் ஊறிடுதுண்ணா. நம்ம பறன் மேலே இருந்தாலும் வந்து ஆட்டு வந்து ஈரம் கொடுக்குதுண்ணா. மரம் ஊறதால வந்து மரம் ஈரம் ஆகிடுதுண்ணா. இது வந்து அந்த பிரச்சனை கிடையாதுண்ணா. அதனால நம்ம பிளாஸ்டிக் போடுறோம். இல்லை பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் பண்ணும்போது ஆடுகளுக்கு நகம் வளருது, அதனால பிரச்சனை வளருதுங்க. அது உங்கள் பண்ணையில் எப்படினாது? ஆனால் நம்மளுக்கு நகம் வளர பிரச்சனை எல்லா வருஷமே இருக்குண்ணா. நம்ம தரையில் வளர்த்துட்டு இருக்கும்போது 4 வருஷம் நகை வளர பிரச்சனை இருக்குண்ணா. அது ஒன்றும் பண்ணணும், அது கட்டுருக்குண்ணா. நகை வளர்ந்தாலும் நம்ம கட்டரில் கட் பண்ணிடுவோம்ண்ணா. எது எது கொஞ்சம் அதிகமாக வளருதுன்னு பார்த்து அதை கட் பண்ணிடுவோம். ஒரு சில பண்ணையாளர்கள் வந்து வேலை முழுக்க முழுக்க வேலையாட்களை நம்பி மட்டுமே பண்ணையை நடத்திட்டு வராங்க, லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? ஆனால் கண்டிப்பாகண்ணா, இதில் முக்கியமான விஷயம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சொந்த உழைப்பு இருக்குன்னா. நம்ம என்ன தான் வேலையாட்கள் மட்டும் வச்சு பண்ணோம்னாக்கா அது கரெக்டாக வராதுண்ணா. எனக்கு என்னுடைய கருத்துக்கு நம்ம சொந்த உழைப்பு வந்தோம்னாக்கா நம்ம அதோட இது கரெக்டாக இருக்கணும். அதேமாரி நம்ம கண் பார்வையிலே இருக்குண்ணா. நம்ம வீடு போடும் போதே தெரியும் நம்மளுக்கு எதனா உடம்பு சரியில்லையா என்னன்றது. நம்ம வேலை செஞ்சால் தான் அது நம்மளுக்கு தெரியும். நம்ம வேலை செய்யாமல் அப்படியே பார்த்தோம்னாக்கா அது கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. நம்ம ரெகுலராக இங்கேயே வேலை செய்கிறதால நம்ம அது எது எது பிரச்சனை இருக்குது நோய் வருது இருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ண்ணா. எந்தெந்த அடி பிரச்சனை இருந்து கண்டுபிடிக்கலாம்ண்ணா. அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம சொந்த உழைப்பு இருக்கணும்ண்ணா.
இப்போ உங்கள் பண்ணையில் வந்து மருத்துவர் வந்து வார வாரம் வந்து பரிசோதனை பண்ணுறாங்களா? இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாதுண்ணா. நம்மளுக்கு இது அஞ்சு வருஷம் அனுபவத்தில் வந்து எந்தெந்த பிரச்சனை என்ன மருந்து நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு டாக்டர் நம்மளுக்கு லிங்க்ல இருக்காங்கண்ணா. என்ன ஒரு பிரச்சனைனாலும் நம்மளுக்கு ஒருத்தர் இல்லாமல் அஞ்சு பேருக்குமே டவுட் கேட்பணும். அவரு அவங்கவுங்க சொல்கிற மருந்தை வச்சு நம்மளுக்கு அதை என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கு மருந்து கொடுக்கணும். நம்ம கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் வேணும்ண்ணா கண்டிப்பாக. இப்போ ஒரு பண்ணையாளன்னு எடுத்துக்கிட்டா அவர் வந்து பண்ணையில டெய்லியும் வந்து ஆடுகளை வந்து பார்க்கணும்னு சொல்றீங்க, பராமரிக்கணும், ஒரு கண் பார்வையில் இருக்கணும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு டைமும் ஃபீடு போடும்போது நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபீடு போடும்போது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக ஃபீடு போடும்போதுனாக்கா நம்ம போய் சாப்பிடாம எதனா நிற்குதுனாக்கா பிரச்சனை இருந்தால் மட்டும் தானே நிற்கும். அதை வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. அப்போ வந்து நம்ம பேச பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், டல்லாக இருக்குது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மெயின் வந்து ஃபீடு போடும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சாப்பிடாம நிற்கிறதுனாலே பிரச்சனை தான் அதுக்கு. இப்போ எந்த மாதிரி டைமில் நோய்கள் அதிகமாக வரும், வெயில் டைமிங்களா இல்லை மழை காலம்? மழை டைம் தானா கண்டிப்பாக. வெயில் டைம் வந்து இதுக்கு நல்லா இருக்கும், நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் வெயில் டைம்னும் போது. மழை டைம் வந்து இதுக்கு நம்ம என்ன தான் ஃபீடு போட்டாலும் அந்த டைம்ல தான் வெயிட் லாஸ் வருது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மியாக வருது. இது எல்லா பிரச்சனையும் மழை டைம் தானா. மழை டைம் பனி டைம் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது என்ன என்ன ஆடுகளை இந்த ஆடுகளை எங்கே தேர்வு செஞ்சு வாங்க? இது எல்லாமே மயிலம்பாடி தானா. மயிலம்பாடி நம்ம இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சி சமயபுரம் சந்தையில் கொஞ்சம் வாங்கணும்மா. அதை விட்டால் நம்ம அப்படியே அந்த சைடு நம்ம வேப்பூர் அந்த சைடு ஆட்டுக்காரங்கிட்ட டேரெக்டாக இருக்கணும். அப்படியே இது மயிலம்பாடியோட நெல்லூர் ஜுடிப்பு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். நெல்லூர் ஜுடிப்பு வாங்கினா லைவ் வெயிட் உங்களுக்கு 60 கிலோ 70 கிலோ அப்படி வரணும். நோய் பிரச்சனைக்காக கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வாங்குறதுலாம் ரெண்டு மூணு டைம் நம்ம நெல்லூர் ஜுடிப்பு வாங்கினு வந்து வெயிட் கெயின் நல்லா வருது. ஆனால் நம்ம வாங்குறப்போ நிறைய உயிர் சேதம் வருதுண்ணா. அதில் நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து உயிர் சேதம் நிறைய வருது. நம்ம என்ன தான் ப்ராப்பராக தடுப்பூசி போட்டு என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் உயிர் சேதம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுதுண்ணா. அதனால கொஞ்சம் நம்ம அது பண்ணுறதுலாம். இப்போ நீங்கள் பக்ரீத்துக்காக மட்டுமே ஆடு வளர்த்து விற்பனை பண்ணுறீங்க? கண்டிப்பாகண்ணா. அந்த ஆடு குட்டிகளை வாங்கும்போது என்னென்ன பார்ப்பீங்க அதில்? பூனை இருக்கக்கூடாது அந்த மாதிரி? கண்டிப்பாக நான் குட்டி எடுக்கும்போது நம்ம நான் வளர்ந்ததுக்கப்புறம் எடுக்கிறோம் தானே பார்ப்பாங்க. கொம்பு வளர்ந்துருக்கா நம்ம எடுக்கிறப்ப கொம்பு ஒரு சிலர்லாம் வராமலே இருக்குண்ணா. முடிஞ்ச வரையும் பார்ப்போம்னா மொட்டை கொம்பா மாதிரி இருக்கா செக் பண்ணுறது தெரியும். ஒரு சிலர்லாம் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்தானே அது கொம்பு வர்றதே தெரியும். மற்றபடி மெயினாக தான் கெடா குட்டியாக பார்த்துருப்போம். அவ்வளோதானா. கொஞ்சம் நீட் நல்லா நீளாகலாம் இருக்கா, நம்ம நல்லா கால் திடமாக இருக்கா அதை பார்த்து எடுப்போம்ண்ணா. அவ்வளோதான். குட்டி தரமாக இருக்கா அதை பார்த்து எடுப்போம். சரி, நான் உங்கள் பண்ணையில் இப்போ வந்து மொத்த விற்பனை மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை சில்லறையாகவும் ஒன்று ரெண்டு கிட்ட வந்து மொத்த விற்பனையும் கூட சில்லறையும் கொடுக்கணும்னா? மொத்த வியாபாரம்னாக்கா அது அதுவும் கொடுக்குறோம். சில்லறைக்கு பார்த்தா நம்ம லோக்கல்லாம் நம்ம டவுனில் தான் வந்து டேரெக்டாக வந்து முஸ்லீம்ஸ் வந்து பக்ரீத் ஒரு மாதம் இருக்கும்போது நம்மகிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆட்டு செலக்ட் பண்ணி மார்க் பண்ணுறோம். நம்மகிட்ட டை இருக்குண்ணா, நம்ம 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 தலைமுடிக்கு போகிற டையாக தானா. அவங்களுக்கு இனிஷியலோ இல்லை நம்பரோ எது சொல்கிறாங்களோ அது அதோட ஆட்டோட மேலே வந்து நம்ம அந்த நம்பர் வந்து வரைஞ்சி விட்டுறோம்னா அது ஒரு மாதம் ஆனாலும் டை மரியாதைண்ணா. இனிஷியலாக ஒரு சின்ன அமௌண்ட்ண்ணா, ஒரு ஆட்டுக்கு 5000 ரூபாய் மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம எடுக்கிற நீங்கள் லைவ் வெயிட் போட்டு கொடுக்கலாம், லைவ் வெயிட் போட்டு கொடுக்கலாம். பக்ரீத் நாளைக்குனா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மாதம் முன்னாடி தான் நம்ம சேலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவங்க வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்கண்ணா. இப்போ இந்த வருடம் பக்ரீத்துக்காக நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க? ஆமாண்ணா. என்ன ரேட் வரைக்கும் நான் போயிட்டு இருக்காது? ஆனால் நம்ம 460 ரூபா கொடுத்துட்டுருந்தோம் லைவ் வெயிட். 460 கொடுக்கணும். சரி, வியாபாரிகளும் கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கணும். பல்கலைக்கழகம் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு. சரி, நாங்கள் பண்ணைக்கு உள்ள வரும்போது வியாபாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. கண்டிப்பாண்ணா. அவங்க வந்து ஆட்டை வந்து எடை போட்டுட்டு வாங்கிட்டு கழுத்தில் இருந்த முடியை கொஞ்சம் கொஞ்சம் அறுத்தாங்க. அது என்ன காரணம்? கண்டிப்பாண்ணா. அவங்க வந்து நான் சந்தைக்கு வாங்கி நம்மகிட்ட வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க தானா. ரீசேல் பண்ணும்போது சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு வியாபாரிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கணும். நம்மளை வந்து ஒரு சிலர் பெயிண்ட் பண்ணுவாங்க, அதை பெயிண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு ஆடு மிஸ் ஆகி எங்கேயோ ஓடிச்சுனாலும் வேறு ஆட்டை கூட போனாலும் அது கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அடையாளம் வைப்பாங்கண்ணா. அது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து முடிவு வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்குவாங்கண்ணா. ஒவ்வொரு வியாபாரிக்கும் ஒவ்வொரு ஒரு ஸ்டைல் இருக்குண்ணா. ஒருத்தர் வந்து கைத்தில் பண்ணுவாங்க, கட்டாண்ட கைத்து முடி கட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து சைடில் தொடையாண்ட பண்ணுவாங்க, ஒருத்தர் வாலாண்ட பண்ணுவாங்க. அது ஒரு அவங்கவுங்க அடையாளம்ண்ணா. அவங்களுக்கு அந்த வியாபாரி வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக எப்பயுமே அதுதான் அடையாளன்ற மாதிரி ஒரு ஒரு அடையாளத்துக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு பண்ணிக்குவாங்கண்ணா. அதுதானா. இப்போ அந்த வியாபாரிகள் பார்த்தோன்னா கொம்பு இல்லாத ஆடுகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க, அது என்ன காரணம்? கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் அவங்க இருக்கிற ஏரியாவில் கொம்பு இல்லாத ஆடு சேல் ஆகணும். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக கும்பு இருக்குதுண்ணா. அப்போ அவங்க இருக்கிற ஏரியாவில் கும்பில் அதை அடுத்து தான் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. அதனால் அவங்க அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கண்ணா. உங்கள் ஃபார்மில் வந்து இப்போ ஆடு வாங்க வரவங்க உங்கள் எந்த நேரத்தில் வரலாம், உங்களை எப்படி நான் தொடர்பு கொள்கிறேன்? ஆ, ஆனால் நம்ம ஃபார்ம் வந்து நம்ம மேய்ச்சல் போகிறதில்லண்ணா. பண்ண டைப் பண்ணுறதால நீங்கள் எப்போ வேணாலும் வரணும். டே டைமில் எப்போ வேணாலும் வரணும். காலையிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லைண்ணா. கான்டாக்ட் பண்ணால் ஃபோன் நம்பர் சொல்கிறேன்னா நோட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் 9:40 to 8:00.
அதனால காலையிலே வந்துடணும். நீங்கள் இன்றைக்கி எடுக்கிறீங்கனாக்கா நீங்கள் காலையிலே வந்து வெயிட் பார்த்துக்கணும். அண்ணா உங்கள் பண்ணையில் விற்பனைக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது? அண்ணா நம்ம இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவன விதைக்கரணை சேல் பண்ணுறோம்ண்ணா. சூப்பர் நேப்பேர், மக்காச்சோள நேப்பேர், ரெட் நேப்பேர், ஸ்மால் நேப்பேர், இதெல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணுறோம்னா நம்ம உள்ளூர் மட்டும் இல்லைனா பார்சல் போகிறோம்ண்ணா. வெளியூர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் நம்ம அசாம் டெல்லியிலவும் போகிறோம்ண்ணா. நம்ம அவங்க கூகுள் பே பண்ணிட்டாங்கனாக்கா, அமௌண்ட் பண்ணிட்டாங்கனாக்கா நம்ம பார்சல் போட்டுருவோம்ண்ணா. எல்லா ஊருமே பண்ணுறோம்ண்ணா பார்சல் சர்வீஸ் பண்ணி. நம்ம எருவு சேல் பண்ணுறோம்ண்ணா. நம்ம தேவைப்படுறவங்க நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கேன். நம்ம யூனிட் வந்து ஒரு யூனிட் 3000 ரூபா கொடுத்துட்டு இருக்கான். லோக்கலில் கொடுக்குறோம். வெளியிலிருந்துலாம் பேக் கண்ணில் இருக்கிறாங்கண்ணா. பேக் வந்து சிமெண்ட் பேக்கில் வந்து 50 ரூபான்னு கொடுக்குறோம். 50 கிலோ கோணி வருது, மைதா கோணி வந்து 100 ரூபான்னு கொடுக்குறோம். நான் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றும் தெளிவான பதிலை சொல்லி உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றிண்ணா. எனக்கும் என்ன எங்களை ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக நன்றிண்ணா. நன்றி. தேங்க்யூ.